இன்னைக்கான டாபிக் சார், இப்போ வந்து நவராத்திரியில் எல்லாராலையும் கொலு வைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேரால் முடியாது. வேலை பலுவாக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ கொலு வைக்காதவர்களும் கொலு வைத்த முழு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கொலுவுடைய தாத்பரியம் என்ன, எதனால் இப்படி கொலு வச்சு நம்ம வழிபடுறோம் இந்த 9 நாட்கள், கொலு வைக்க முடியாதவர்கள் என்ன மாதிரி அந்த பலனை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளால் இந்த பூமியில் எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடிகிறதோ, தொட முடிகிறதோ, உணர்ச்சி பூர்வமாக ரசிக்க முடிகிறதோ, இது எல்லாமே வந்து ஸ்தூலமாகத்தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போது நீங்கள் மேஷ ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய், ரிஷபராசி அதிபதி யார் சுக்கிரன், மிதுன ராசி அதிபதி யாருன்னா புதன். மகாலய பட்சமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் தான் பெருமாளுக்கு உகந்த பலன்கள் நிறைய இருக்கிறது. நவராத்திரியும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா வருகிறது. ஸோ நம் முன்ஜென்ம பாவத்தை அழித்து அதற்கு பின் வரக்கூடிய தீபாவளியை சிறப்பாக நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும், சரியா. அப்போது கொலுவைக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அன்றன்றைக்கு அருகாமையில் எல்லா ஆலயத்திலையுமே கொலு வைத்திருப்பார்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரி நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இப்போ வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு முதல் நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. நீங்களும் ரொம்ப அழகா கொலுவெல்லாம் வச்சிருக்கீங்க, பார்த்தேன், நல்லா இருக்கு. இன்னைக்கான டாபிக் சார், இப்போ வந்து நவராத்திரியில எல்லாராலையும் கொலு வைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நிறைய பேரால முடியாது. வேலை பலுவாக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ கொலு வைக்காதவர்களும் கொலு வைத்த முழு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கொலுவுடைய தாத்பரியம் என்ன, எதனால் இப்படி கொலு வச்சு நம்ம வழிபடுறோம் இந்த 9 நாட்கள், கொலு வைக்க முடியாதவர்கள் என்ன மாதிரி அந்த பலனை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாமா, நம்ம நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த மனிதனுடைய உடல் அமைப்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. அதில் வந்து உயிரை கொடுப்பவர் தந்தை, உடலை கொடுப்பவள் தாய் அப்படின்றத நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த உயிர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்களால் காண முடியாது. அதனால் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சூக்ஷமம்னு சொல்லுவோம். உடம்பை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்ணால் பார்க்க முடியும், உணர முடியும், எல்லாமே செய்யலாம். அதனால் இதுக்கு பேர் ஸ்தூலம். நம்மளால் இந்த பூமியில் எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடிகிறதோ, தொட முடிகிறதோ, உணர்ச்சி பூர்வமாக ரசிக்க முடிகிறதோ, இது எல்லாமே வந்து ஸ்தூலமாகத்தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போது இந்த பூமியில் ஒரு மனிதன் வந்து நன்றாக வாழணும் அப்படின்னா அவருக்கு தேவையானதே இந்த உடம்பு தான். இப்போது இந்த பூமியில் உடம்பு மட்டும் இல்லைன்னா, இந்த உடம்பு அழிந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த உயிர் ஆகாயத்துக்கு தான் பிரிந்து போகுது அப்படின்றத நாம் வந்து என்ன பண்ணிப்போன்னா தெரிஞ்சுப்போம். அப்போ அடிப்படையில் மக்கள் வந்து இறை வழிபாடு அதிகம் செய்வது, இப்போ சாதுக்கள் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க, நாம் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவோம். சாதுக்கள் எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா உடலை அழித்து உயிரை வளர்ப்பதற்கு, அதாவது சீக்கிரமாக இறைவனை போய் சூக்ஷமமாக பார்க்கறதுக்கு சாதுக்கள் விரும்புவாங்க. நம்ம என்ன வேண்டும் அப்படின்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட திருமணம் நடைபெற, குழந்தை பேரு கிடைக்க, நம்ம உடம்புல போடக்கூடிய அணிகலன், இந்த உடலுக்கான வீடு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்தூல விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா கடவுள்கிட்ட வேண்டுவோம். அப்போ இந்த இடத்துல ஸ்தூலத்தன்மையை வந்து இறைவன் தருவதை விட இறைவி தான் அதிகமா தராங்க. சக்தி தேவி கிட்ட இருந்து தான் அதிகமா வருது. காரணம் என்ன அப்படின்னா இந்த உடல் சக்தி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஸ்தூல சம்பந்தப்பட்டது தான். அது மனிதனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னா இந்த பூமியில விளையக்கூடிய பயிர் வகைகள், அந்த பூமியில விளையக்கூடிய தாவரங்கள், இதன் மூலம் தான் என்ன பண்றாருன்னா இந்த உடல் வளர்க்க முடியும். ஆனா உயிர் வளர்ப்பவர்களுக்கு அதுக்கு தேவையில்லை. அவங்க வந்து பஞ்சபூதத்தை வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுல வந்து பஞ்சபூதத்தை மிக்ஸ் பண்ணி அதுல வாழ்ந்துடலாம். ஸோ அப்ப என்னன்னா நம்மளுடைய இந்த ஸ்தூல வாழ்வு இருக்கு இல்லையா, இதை வந்து தரதுக்கு இந்த ஸ்தூல தேகத்தை நல்லா வலுவா இருக்கிறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. 1, உடல் பலு, அதுல நோய் இருக்கக்கூடாது. அதை தருவது யாருன்னா துர்க்கை, புரியுதுங்களா. ரெண்டாவது, இந்த உடம்பு வந்து நிறைய என்ன பண்ணக்கூடாதுன்னா கடினப்படக்கூடாது, அழகுக்கு அழகு சேர்க்கணும். அப்போ அதை தருவது யார் அப்படின்னா மகாலட்சுமி. அப்போ அழகும்
வீரமும் இருந்தா மட்டும் பத்தாது, அதை எல்லாத்திலயுமே நம்ம இந்த உலகத்துல இது சரி இது தவறுன்னு புரிஞ்சு நம்ம வந்து செயல்படுத்துவதற்கு அறிவு தேவை. அதை கொடுப்பவள் யார் அப்படின்னா சரஸ்வதி. இன்னும் ஒரு படிக்கு மேல நம்ம போய் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாமா, இப்போ நீங்கள் ஜோதிட கட்டம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்போது நீங்கள் மேஷ ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய், ரிஷப ராசி அதிபதி யார் சுக்கிரன், மிதுன ராசி அதிபதி யாருன்னா புதன். ஓகேவா, இப்போ செவ்வாய்னா செவ்வாய்னா துர்க்கைன்னு தெரியும், சுக்கிரன்னா மகாலட்சுமின்னு தெரியும், புதன்னா சரஸ்வதின்னு தெரியும். இது மூணுமே ஒரே கட்ட வரிசையாக அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறதா. இப்போது இந்த இடத்துல செவ்வாய் என்பது நம்மளுடைய தலைப்பகுதி மூளை, அதே போல ரிஷப ராசி அப்படின்றது எதுனா நம்மளுடைய கண்கள் வாய், மிதுன ராசி என்பது எதுனா நம் கைகள். இது மூணுமே கற்பிக்கும் பாவம், இந்த கண் வாய் மூளை கை, இது இல்லாம ஒரு மனிதனுடைய லைஃபே கிடையாது. இது மூன்றினுடைய சக்தியினுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் முப்பெரும் தேவியர்கள். இதுக்கு பேர் ஜோதிடத்துல கற்பிக்கும் பாவம்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா நம்ம இந்த உடம்பு இந்த உலகத்துல வந்து இந்த ஸ்தூலத்தன்மையில இருக்கக்கூடிய இந்த மூனையுமே நிறைவா நம்மளால முன்ஜென்ம வினை பாதிக்கப்படாம நாம பெற்றுக்கணும்னா அதுக்கு இந்த நவராத்திரி காலத்தை பயன்படுத்திக்கலாம். சரியா, காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம வினைகள் அனைத்தையுமே அவர் அழிக்கக்கூடிய நிலையில் நிறைய இருக்கார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதத்திலும் இல்லாத முன்னோர்கள் விஷயத்தை நம்ம மகாலய பட்சமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் தான் பெருமாளுக்கு உகந்த பலன்கள் நிறைய இருக்கிறது, நவராத்திரியும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா வருகிறது. ஸோ நம் முன்ஜென்ம பாவத்தை அழித்து அதற்கு பின் வரக்கூடிய தீபாவளியை சிறப்பாக நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பூமியில் எது எல்லாம் தேவையோ அதையெல்லாம் உருவமாக ஸ்தூலமாக கண்ணால் பார்த்து ரசிக்கும் அமைப்பில் நம் வீட்டில் வடித்து வைப்பதற்கு பெயர் தான் கொலு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்ப அந்த கொலுவை என்ன யாரு வந்து நிறைவேற்றுறாங்கன்னா முப்பெரும் தேவியர்கள் நிறைவேற்றுறாங்க. ஓகேவா, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் கொலுவில் பார்த்தீங்கன்னா விவாக செட்டு, சீமந்த செட்டு, புரியுதுங்களா, எல்லாமே செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்னு தெரியாது. ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலையா, இந்த நவராத்திரி காலகட்டத்தில் அம்பிகையை வேண்டி இருந்து அந்த திருமண செட்டை வச்சு அதை மட்டுமே அவர் பார்க்கிறார்னா கண்ணு பார்க்கிறதா மனசு உணர்றதா அந்த இடத்துல பிரார்த்தனை நடக்கும் பொழுது கைகளும் வேலை செய்கிறதா, ஸோ அவருக்கு சக்ஸஸ் ஆகுது. அப்போ நவராத்திரி காலம் என்பது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ஸ்தூலமாக காட்சிப்படுத்தி நாம் கற்பனை செய்தாலே அதை அம்பிகை அருள்வாள். இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த 9 நாளை வந்து நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கிறது கண்டிப்பா. அதனால தான் அதையும் கூட நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா ஃபில்டர் பண்ணிட்டாங்க பாருங்க. உடம்பு தெம்பு வேணுமா, நோய் இல்லாம இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எடுத்துக்கோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்வம் வேணுமா அடுத்த 3 நாள் பாத்துக்கோ, கல்வி வேணுமா அடுத்த 3 நாள் எடுத்துக்கோ. அதை தாண்டி மகிஷாசுரவதம்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு தான் இந்த நவராத்திரியை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டாடுகிறோம். இப்போ நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா மகிஷாசுரன் அப்படின்றவர் ஒரு உருவம், அதற்கான வரலாறுகள் நமக்கு வந்து தேவி மகாத்மியத்திலிருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து அறிவியல் பூர்வமாகவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சொல்லணும்னா இப்போ எருமை அப்படின்னா அதற்கு மகிஷம்னு பேர். இதோடைய நிறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமையாக இருக்கும், அது வந்து சனிக்குரிய வாகனமாகவும், ரெண்டாவது வந்து யமதர்மன் அழைத்து செல்வதாக என்ன பண்றதுன்னா அந்த எருமையை தான் நம்ம என்ன பண்றோம்னா மையப்படுத்துறோம். இப்போ சனிக்குரிய குணத்தை நம்ம ஜோதிடத்துல கவனிச்சு பார்த்தோம்னா அவரை தான் மந்தன், அவரை தான் சோம்பேறி, காலதாமதத்திற்குரியவர், இதெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த குணங்கள் எல்லாம் எருமைக்கு ஒத்து போகிறது, புரியுதுங்களா. அப்போ எருமையின் தலைமேல் அம்பிகை நிற்பதற்குரிய காரணம் என்னன்னா இந்த பூமியுடைய ஸ்தூல வாழ்வு இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், அடிமைத்தனம், புரியுதுங்களா. நம்ம வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு எந்தெந்த காரணிகள் எல்லாம் சனி காரகம் தடுக்கிறதோ அதையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அம்பிகை நமக்கு என்ன பண்றாங்க, காட்சி கொடுப்பதாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ மனித வாழ்க்கையில் எதெல்லாம் அசுரகுணம்னா சோம்பேறித்தனம் ஒரு அசுரகுணம், காலதாமதம் ஒரு அசுரகுணம், அதே போல் வந்து அழுக்காக இருக்கிறது ஒரு அசுரகுணம். இது எல்லாத்தையுமே அம்பிகை
சம்ஹாரம் பண்ணக்கூடிய நோக்கோடு அவள் இருக்கிறாள். அப்போ இந்த நவராத்திரி காலம் நமக்கு என்ன தருதுன்னு என்னத்தை நீக்குதுன்னா, அடிமை மனநிலையை நீக்குகிறது, சோம்பேறித்தனத்தை போக்குகிறது, அறிவு கூர்மையை விருத்தி செய்கிறது. அதனால தான் எல்லா நாளும் முடிச்சு இறுதி நாள் விஜயதசமின்னு ஒன்று வருது இல்லையா, அதுல எந்த இடம் வெற்றிகரமா இயங்கணும்னு எல்லாம் நினைப்பாங்கன்னா தொழில் ஸ்தாபனம். இப்ப தொழில சோம்பேறித்தனம் இருந்தா நடக்குமா? நடக்காது. வேலையாட்கள் சோம்பேறியா இருந்தா வரத்தனால வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஏன்னா புதன் நாளே சுறுசுறுப்பு. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், அந்த மகிஷவதம் என்பது அதிலிருந்து நாம் அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய உட்பொருள் என்னன்னா, நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்க கூடாது என்பதை அம்பிகை வந்து சம்ஹார ரூபத்தில் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனுகிரகமாக அருள்கிறாள் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய தாத்பரியம்மா. சரியா? அப்போ கொலுவைக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அன்றன்றைக்கு அருகாமையில எல்லா ஆலயத்திலையுமே கொலு வைத்திருப்பார்கள். ஓகேவா? அந்த கொலுவில் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது நடக்கணுமோ, அந்த கொலு பொம்மை செட்டு 9 நாளும் இருக்கும், கடையை பூட்டிட மாட்டாங்க. அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிட்டு கோவில்ல வைக்க கொடுத்துடலாம். குழந்தை பேருனா அதுக்கான செட்டு, அதே போல கல்வியில் வளரணும்னா அதற்குரிய செட்டு, நமக்கு என்ன தேவையோ அதை ஸ்தூல வடிவாக ஒரு பொம்மையா வாங்கிட்டு போய் அந்த கொலு செட்ல கொடுத்தீங்கன்னா வச்சிருவாங்க. நம்ம கூட வைக்கலாம், ஒண்ணு தப்பு இல்ல, தாராளமா வைக்கலாம். வச்சுட்டு அம்பாள் கிட்ட அதுக்கான சங்கல்பத்தை சொல்லிட்டு, அதற்கான விஷயத்துல நான் ஈடுபட போறேன், எனக்கு தடை வரக்கூடாதுன்னு வேண்டுனா 100% இந்த கொலுவில். ஆனா 9 நாள் கொஞ்சம் வெஜிடேரியனா இருக்கணும். அதுல காரணம் என்னன்னா, உயிர்களை இந்த காலகட்டத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா துன்புறுத்தக்கூடாது. இது வந்து போர்க்காலத்திற்கு, போர்க்களத்துக்குரிய காலம், அதனால அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏன்னா நமக்கு ஒரு தாமதமாகுதுனாலே அது முன்னுழ்வினை தானே. அப்ப அதை குறைக்கிறதுக்கு நிறைய பெண்கள் கிட்டையும் நிறைய ஜீவராசிகள்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப என்ன, பெண்கள், பெண், சின்ன கன்னி பெண் குழந்தைகள், கோசாலை, பைரவர், இவர்களுக்கெல்லாம் உணவளித்து நீங்க அதோடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கும் பொழுது ஃபேன்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை விட நவராத்திரியை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுருக்க வடிமா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ உதாரணமாக நவராத்திரிக்கு இது வைங்க, ஆனால் அது அடிப்படை தெரியாது. நம்ம ஒரு ஏன் பொம்மை வாங்கி வைக்கிறோம் தெரியாது இல்லையா? அப்போ என்னன்னா, இப்போ இந்த ஸ்தூலம் அப்படின்ற உடம்புல கண்ணு இல்லைன்னா நம்ம உலகத்தை ரசிக்க முடியுமா? வாய் இல்லைன்னா சுவைக்க முடியுமா? மூக்கு இல்லைன்னா நுகர முடியுமா? காது இல்லைன்னா கேட்க முடியுமா? உடல் இல்லைன்னா ஸ்பரிசிக்க முடியுமா? ஸோ இந்த பூமியில வாழறதுக்கு இது ரெண்டு தான் தேவை. நம்ம அண்டத்துல வாழணும், இறைவனை பார்க்கணும்னா இந்த உடம்பு தேவையே கிடையாது. அதனாலதான் ஞானிகள்லாம் உடம்பு அழிச்சிட்டு காவி, ஜடாமுடி இப்படிலாம் சுத்துறது. அதனால அந்த தன்மையை மக்களுக்கு கொடுக்கறதா இந்த வழிபாடுமா. இதை ஃபாலோ பண்ணாலே நவராத்திரியினுடைய பூரண பலன் மக்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பா. ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்தீங்க. நவராத்திரினா என்ன, எதனால நம்ம கொலு வைக்கிறோம், கொலு வைக்க முடியாதவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கோவில்களுக்கு சென்று ஆலயத்திற்கு சென்று நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதற்கான செட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் குருஜி, நன்றி. நல்லதுமா, வெற்றி வேல் முருகா. இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குருஜியுடைய பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு 18, 19, 20 அக்டோபர் மாதம் 18, 19, 20 மூன்று நாட்கள் நடைபெற இருக்கு. உங்களில் யார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.